அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிங்க, தேவையான அளவு எண்ணெயை போட்டுங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி மொட்டு, கல்பாசி இதெல்லாம் போட்டுக்குங்க. எண்ணெய் இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்குவோம். 3 வெங்காயம் நீள வட்டில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நான் இதுதான் வந்து சிக்கன் 65 மசாலா, ஸ்பெஷல் மசாலா இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் இந்த மசாலா தான் நான் செய்ய போகிறேன், சிக்கன் 65. நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா இதுவும் வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் 5 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 5 பேர் சாப்பிட்றலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. நம்ம இந்த கேப்பில் சிக்கன் 65 மசாலா சேர்த்து வச்சுருவோம். இந்த ஸ்பெஷல் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா சிக்கனில் நல்லா கலந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருவோம். நம்ம பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ளேவராக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் போடுவோம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க, அது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அரிசி தண்ணியில் ஊற வச்சு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்குவோம். 5 கிளாஸ் ரைஸுக்கு 10 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன் நான். இது இந்த டம்ளர்லாம் அளந்து ஊற்றியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்குங்க. 50 கிராம் தயிர் எடுத்து தயிரை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸை கழுவிடுவோம். ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. ரைஸை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உலை வந்ததுக்கப்புறம் உலையில் அரிசியை சேர்த்துக்குவோம். இது நான் பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன் நான். இது வந்து 5 கிளாஸ் போட்டிருக்கேன். இது 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது நம்ம எல்லா ரைஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி விட்டு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விடலாம் நம்ம. இது நல்லா வேக விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரைஸும் தண்ணியும் சேர்ந்து வந்துருச்சு. சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே தம்மில் போட்டு விட்டுருவோம். நம்ம தம்மில் போடுறதுக்கு எனக்கு இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஸ்டீமில் வைக்கிறதுக்கு. நம்ம இந்த அடுப்புக்கு கீழே வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பிரியாணி உள்ளே வச்சுருவோம். நம்ம ரைஸை இது 15 நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும். அது 15 நிமிஷம் நம்ம விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா தம்மில் ஆகி ரைஸ் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் நம்ம வந்து சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிக்குவோம். நம்ம ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 எடுத்து சிக்கனை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம். இதை பாருங்கள், எண்ணெயில் சிக்கன் போட்டாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க, அடுத்த சைடு வேகட்டும் சிக்கனு. இதே மாதிரியே நம்ம எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துருவோம், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இது பாருங்கள் நல்ல
நல்ல டேஸ்டான சிக்கன் 65 நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுக்குவோம். சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் பிரியாணி வந்து தம்மில் இருந்தது, தம்மில் எடுத்துருவோம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தம்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா ஃப்ளேவரை கலர்ஃபுல்லாக இருக்குது. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுட சுட ஆவி பறக்க பிரியாணி ரெடியாக இருக்குது. நம்ம பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஆதம் பாஷா விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விடுங்க, ஆல் அண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு குக்கிங் வீடியோவில் நான் சந்திப்போம் நம்ம. அங்கே பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுட சுட பிரியாணி சாப்பிட்லாம். பாய்.